ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வீடியோவுக்கு காப்பிரைட் கிளைம் வந்துச்சுன்னா எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சேன், சந்தோஷமாக போய் யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. போய் பார்த்தா ஒரு வீடியோவுக்கு 1K அடிச்சிருந்துச்சு வியூஸ். ஒரே மகிழ்ச்சியாகி போச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை 1K எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தேன், சந்தோஷமாக வந்தேன். அப்புறம் பார்த்தா ஜிமெயிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன், உள்ளே போய் பார்த்தா யூடியூப்லேருந்து வந்துருந்துச்சு. என்னடா அது யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா காப்பிரைட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த பாட்டு போட்டிருந்த பார்த்தீங்களா, அந்த வீடியோவுக்கு காப்பிரைட் கொடுத்துட்டாங்க, காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க. ரெண்டு வீடியோ கொடுத்துருந்தாங்க காப்பிரைட் கிளைமு. நம்ம ஒரு வீடியோவுக்கு மட்டும் எப்படி காப்பிரைட் கிளைம் ஈஸியாக கிளியராக எடுக்கலாம்னு சொல்லித்தரும். ஈஸியாக எடுக்கலாம். வியூ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை தொட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே ஒரு பாப்அப் லோட் ஆகும். அந்த பாப்அப்பில் வந்துட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும், டிஸ்பியூட், மியூட், ரிப்ளேஸ். நம்மளுக்கு சாங்குக்கு வந்திருக்கிற நாட்டிக்கு ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் சாங்கை. இதுவே வீடியோக்கு வந்துருந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாங் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் டச் பண்ணோடனே நம்மளுக்கு லைப்ரரி ஓப்பன் ஆகும், ஆடியோ லைப்ரரி, ஆடியோ லைப்ரரி. அதுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்மளுக்கு எந்த சாங் வேணுமோ அதில் இருக்கிற சாங் எல்லாமே யூஸ் பண்ணலாம். யூடியூப் வீடியோஸ்க்கு அதில் நம்மளுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங் இப்போ செலக்ட் பண்ணுறோம். அந்த சாங் இப்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, அந்த சாங் நல்லாயிருக்க நாட்டிக்கு எடுத்திருக்கேன், நான் எடுத்து அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நீங்களும் என்னோடய வீடியோ செக் பண்ணிட்டு சாங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்துட்டு அந்த சாங்குக்கான லைசன்ஸ், நீங்கள் யூடியூப்பில் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற லைசன்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த லைசன்ஸை தான் கொஞ்சம் நேரம் காமிச்சிருப்பேன். நீங்கள் இதெல்லாம் யூடியூப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த YT ஆடியோ ஸ்டூடியோவில் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆட் கொடுத்தோம்னா சாங் ஆட் ஆயிரும், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வீடியோ ரெடி ஆயிரும். இப்போ ஆட் கொடுப்போம் பாருங்கள், ப்ளூ கலரில். அந்த சாங்குக்கு பதிலாக நம்ம செலக்ட் பண்ண சாங் வந்துடும். அப்புறம் சேவ் பண்ணிட்டோம்னா மேலே சைடில் சேவ் பட்டன் இருக்கும், சேவ் பட்டன் கொடுத்து ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே யூடியூப்பில் அப்லோட் ஆயிரும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படியே பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு நல்லா கொடுத்து கவனித்து பாருங்கள். இப்போ சும்மா அந்த சாங்கை ப்ரிவ்யூ பண்ணுறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறக்கு. நல்லா தான் இருந்துச்சு கேட்குறக்கு, பட் ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் நல்ல சாங்ஸ் ஆட் பண்ணலாம் யூடியூப் லைப்ரரியில். இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் கடைசியில் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். நீங்கள் சேவ் பண்ண வேண்டியது மெயின் விஷயம். இதோ சேவ், இப்போ சேவ் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா சேவ் ஆயிரும். இதெல்லாம் முடிஞ்சு, இப்போ எல்லா ஸ்டெப்ஸும் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் சாங்கு என் சேனலில். இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் பண்ணுங்கள்.